இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதெல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு தொல்லை ஒரு எதிரி தொல்லை இல்லைன்னா உங்களை யாராவது ஒருத்தங்க இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஒரு சில அமைப்புகள் ஜாதகத்தில் அப்படி தாங்க இருக்கும் அது நீங்கள் சிவனேனு உட்காந்துருப்பீங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா யாராவது வந்து உங்களை எதாவது சீண்டி விட்டுட்டு ஏதாவது அம்பு வழக்கில் மாட்டி விட்டுட்டு செய்யாத குற்றத்துக்கு போய் மாட்டிண்டு இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிறவங்களாக இருந்தால் முதல்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருந்தால் முதல்ல உங்கள் ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடரிடம் சென்று பாருங்கள் அந்த ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறமா இந்த தாந்திரிக பிரயோகத்தையும் பண்ணிக்கும் பொழுது நூறு சதவீத பலன்கள் கிடைக்கும் ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா ஜனனகால ஜாதகத்தில் அவயோகமாக ஒரு நேரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த டயத்தில் இந்த பிரயோகத்தை மட்டுமே நீங்கள் செய்கிறீங்க அப்போ நீங்கள் செய்யும்பொழுது என்ன ஆகும்னா அது ஒரு உதாரணத்துக்கு வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக மெதுவாக அடிக்க வைக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து அந்த ஜெயிக்க வைக்காது அப்போ அந்த ஜனகால ஜாதகத்தை பார்க்கும்போது அந்த கிரக அரசர் வந்து எந்த மாதிரி தன்மையில் இருக்கார் அதில் உள்ள அவயோகம் என்ன அதுக்குள்ள வழிபாடையும் செஞ்சுட்டு இந்த வழிபாடுகளை செஞ்சுக்கும் பொழுது இந்த தடைகளையும் நீக்கிறோம் அதே மாதிரி உங்களை வெற்றி பெறவும் வச்சுருவதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாது இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் உங்களுக்கு தேவையான விஷயம் என்னென்னா வேப்ப இலை சரிங்களா வேப்ப இலையை எடுத்துக்கொள்ளுங்கள் வேப்ப இலை எத்தனை இலை எடுத்துக்கோங்கன்னா ஒரு உதா உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு ஐம்பத்தி நாலு இருபத்தி ஏழு கவுண்ட்டாக இருக்கிற மாதிரி வேப்ப இலையை எடுத்துக்கோங்க இந்த வேப்பை இலையை எடுத்துகிட்டு இது அந்த கொழுந்தோ அதாவது வெறும்னா இருக்கணும் அந்த இலையாக இருக்கணும் அந்த இலையில் மேக்ஸிமம் அது பீயாமலோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிற இலையாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த இலையை எடுத்து வச்சுட்டு இதை வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இருபத்தி ஏழு இலை எடுத்து வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் இந்த இருபத்தி ஏழு இலையை நீங்கள் என்ன செய்யுங்க ஒரு வட்ட வடிவில் அப்படியே அடுக்கி வைங்க சரிங்களா ஒரு இலை ஒரு இலையாக அந்த சர்க்கிள் பொசிஷனில் அடுக்கி வைங்க அடுக்கி வச்சுட்டு இதுக்கு இடையில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா ஒரு பச்சை கற்பூரம் ஏற்றி வச்சுட்டு அதோடு சேர்த்து சூடனையும் ஏற்றி வச்சுக்கணும் இந்த சூடனையும் ஏற்றி வச்சுட்டு இதுக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது இந்த இலையெல்லாம் நல்லா கழுவி விட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் என்ன செய்யணும்னா வேப்ப எண்ணெயை தேய்த்து விட வேண்டும் சரிங்களா இந்த வேப்ப எண்ணெயை தேய்த்து விட்டுட்டு அதில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா கல் உப்பு சரிங்களா ஒவ்வொரு இதுலேயும் அப்படி மேலாக லைட்டாக தூவி விட்டுருங்க கல்லுப்பை தூவி விட்டுருங்க தூவி விட்டுட்டு இப்போ நீங்கள் மனசார நினச்சிக்க வேண்டியது ஒரு தட்டில் தாம்பாளத்தில் கூட இதை வைக்கலாம் தரையில் வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு தாம்பாளத்தில் கூட இதை அடுக்கி வச்சுட்டு நடுவில் சூடனை ஏற்றி வச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் நினைக்க வேண்டியது விநாயகரோட வழிபாடு விநாயகரோட வழிபாடை நினச்சிட்டு மனசார நீங்கள் உங்களால் அதுக்காக நீங்கள் லென்த்தாக நீங்கள் போய் அரை மணி நேரம் உட்காந்து விநாயகரை கும்பிட்டுட்டே இருக்கணும்னு இல்லை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் அதை விநாயகர் வழிபாடுங்கிறது கண்டிப்பாக செய்யணுங்கிறதுக்காக செய்கிறீங்க அப்போ நீங்கள் எளிமையான தாந்திரிக ரீதியாக ஒரு மந்திர ரீதியாக தரணும்னா ஓம் பக்ரது உண்டாய ஹூம்ஸ்வாகான் மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள் அதை சத்தமாக சொல்லக்கூடாது அருகம்புல்லை எடுத்து விநாயகருக்கு அதை போற்ற வேண்டியது அடுத்தது உங்கள் குலதெய்வ வழிபாடு குலதெய் எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டாலும் குலதெய்வ வழிபாடு இருந்தால் மட்டுமே தான் எல்லா விஷயமும் சக்ஸஸ் ஆகும் இல்லைனா சக்சஸ் ஆகாது என்னடா ஆகாதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே நினைக்காதீங்க அதுதான் உண்மை சரிங்களா உண்மை கசக்க தான் செய்யும் ஆனால் உண்மை தான் ஸோ குலதெய்வத்தை தெரியாதவங்க குலதெய்வத்தை தேடுங்க சில பேர் கால் பண்ணுறீங்க குலதெய்வத்தை உடனே சொல்லுவீங்களா நான் உடனே உங்களுக்கு எவ்வளோ காசு வேணுமோ தரேன் நம்ம குறி சொல்கிறவங்க கிடையாதுங்க சரிங்களா அதே மாதிரி டக்குன்னு நீங்கள் காசு கொடுக்குறீங்கன்றதுக்காக எனக்கு அதெல்லாம் வராது என் வாயில் பொய்யெல்லாம் எல்லாம் வராது சரிங்களா என்ன உண்மையோ அதை தான் நம்ம பேசுவோம் சரியா அதனால் குலதெய்வத்தை அவங்கவங்க குலத்துக்காரங்க அவங்கவங்க கும்பிட்டா தான் வறுமே ஒழிஞ்சு ஒரு மூணாவது மனுஷங்க உடுக்கடிக்கிறவங்க சொல்கிற மாதிரி குறி சொல்கிறவங்க அப்படிலாம் வராதுங்க அதெல்லாம் வேணாம் அவங்களோட இதில் நான் சொல்ல விரும்பலை அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஸோ அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை பட் இருந்தாலும் நீங்கள் வழிபட்டால் மட்டுமே தான் வந்து அது வறுமையை ஒழிஞ்சு மத்தபடி எந்த குலத்துக்காரங்க கூப்பிட்டாலும் உங்கள் குலதெய்வம் வராதுங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க அதுக்குன்னு சில முறைகள் இருக்குது ஒருவேளை குலதெய்வம் தெரியாதவங்க குலதெய்வம் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு நாற்பத்தெட்டு நாள் பயிற்சி இருக்குது அந்த பயிற்சியை வந்து என்கிட்ட கற்றுக்கோங்க கற்றுக்கிட்டிங்கன்னா சந்தோஷமாக சொல்லித்தரேன் நான் தயாராக இருக்கேன் ஆனால் கட்டணங்கள் வாங்கி தான் நான் சொல்லி தருவேன் ஆனால் கற்றுக்கோங்க கற்றுக்கிட்டு அந்த கலையை கற்றுக் கொடுத்துட்றேன் அந்த மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குறேன் அந்த மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது நீங்கள் அதை கற்றுட்டு நீங்கள் சுபிட்சமாக வாழுங்க சரிங்களா அப்படி பண்ணிக்கோங்க அந்த குலதெய்வ வழிபாடையும் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வேப்பை எண்ணெயை தேய்ச்சி வச்சுருக்கீங்க இந்த அது விளக்கு அதாவது அந்த சூடன் எரிஞ்சுக்கிட்டே இருக்க இப்போ நீங்கள் மனசுக்குள்ளேயே நினச்சிக்க வேண்டியது என்ன நினச்சிக்கணுன்னா மனசுக்குள்ளே இந்த மனசார நீங்கள் ஃபஸ்ட்டு சங்கல்பம் என்ன பண்ணணுன்னா இறைவா நீங்கள் நினச்சி இதுக்கு நீங்கள் நினைக்க வேண்டிய யாருன்னு கேட்டிங்கன்னா மகாகாளியை நினச்சிக்கோங்கம்மா மகாகாளி தேவியே நான் யாருக்கும் எந்த கெட்டதும் பண்ணலை ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி யார் என்ன கெட்டது செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது நீ தான் என்னை காப்பாற்றணும் நீ தான் ஜெயிக்க வைக்கணும் இல்லை நீங்கள் வாலண்டியராகவே தொடர்ந்து நீங்கள் ஏமாத்துகிற ஆளாக ஒரு வேளை இருந்தால் தவறாக நினச்சிக்காதீங்க இது ஏமாத்துறதே ஒருவேளை ஹேபிச்சுவலாக இருக்கிறவங்களாக இருந்தால் இந்த பிரயோகம்லாம் பண்ணாதீங்க உங்களுக்கு பழிக்கவே பழிக்காது சரிங்களா ஒருவேளை நீங்கள் உண்மையாக நல்லவங்களாக இருந்து உங்களை ஏமாத்துறாங்க அப்படின் இருந்தால் மட்டும்தான் இந்த வழிபாடுகள் பழிக்குமே ஒழிஞ்சு இல்லைன்னா இது பழிக்காது ஸோ இது வந்து என்ன செஞ்சுக்கணும் இதை நீங்கள் பண்ணிவிட்டு மகாகாலியை மனசு நினைச்சு ஓம் க்ரீம் மகாகாளிகாயை ஐவாஹா ஓம் க்ரீம் மகா காளிகா அப்படின்னு சொல்லிவிட்டு இதை நீங்கள் மனசுக்குள்ளேயே ஜபம் பண்ணிவிட்டு ஒரு கருப்பு கலர் துணியை எடுத்துக்கொள்ளணும் ஒரு கருப்பு கலர் துணியை எடுத்துகிட்டு இது இந்த எரிஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா அது பஸ்பமாக இருக்கும் சரிங்களா அந்த பஸ்பத்தையும் எடுத்துகிட்டு அதை வந்து அந்த அந்த துணியில் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த வேப்பையில் இருக்குது இல்லைங்களா அந்த வேப்பையில் இந்த எண்ணெய் போட்டது இதெல்லாம் இருக்கு இல்லையா இது எல்லாத்தையும் அதுக்குள்ளே போடுங்க அந்த கருப்பு துணியில் போடுங்க கருப்பு துணியில் போட்டுட்டு இதை நல்லா கட்டிடுங்க இது எதால் கட்டணும்னா கருப்பு கலர் நூலால் கட்டுங்க கருப்பு கலர் நூலால் கட்டிவிட்டு இதை கொண்டு போய் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இந்த ராஜநிலை இருக்குன்னா அந்த ராஜநிலைக்கு வெளியவோ இல்லை ராஜநிலைக்கு உள்ளேயோ இதை நீங்கள் வைக்கணும் இதை நீங்கள் வைக்கும் பொழுது கரெக்டாக ஒரு முப்பது நாள் வைங்க அப்போ உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும் என்ன ஃப்ரீனஸ் கிடைக்கும்னா ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருந்தது அந்த பிரச்சனையிலேருந்து விடிவு கிடைக்கிறதுக்கான வழி உங்களுக்கு இறைவன் கொடுப்பார் அந்த கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் இல்லை அப்போவும் உங்களுக்கு மாறலனா இது தொடர்ந்து ரெண்டாவது முறை நீங்கள் செய்யுங்க இதை நீங்கள் செஞ்சுக்கும் போது கண்டிப்பாக உறுதியாக சொல்கிறேன் உங்கள் மேலே தப்பு இல்லாமல் உண்மையாகவே தேவையில்லாமல் அவங்க உங்களுக்கு தொந்தரவுகள் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா அந்த எதிரிகளை விளக்கும் இந்த எதிரிகளுக்கு தொந்தரவு பண்ணணும்னு சொல்லி யாருமே நினைக்கக்கூடாது அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம வந்து எதிரிகளாக இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் உண்மையான விஷயம் சரிங்களா அதனால் அவங்க கெட்டது செஞ்சாங்கன்னா நம்மளோட கர்மவினை அனுபவிக்கணுங்கிறது விதி சரிங்களா அதனால் நம்ம அவங்களுக்கு அடுத்தது கெட்டது செய்யக்கூடாது அது தப்பு சரிங்களா அதனால் நம்ம செய்ய வேண்டியது வந்து மனசார கும்பிட்டுட்டு இந்த மாதிரி எனக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு நல்ல மனசோட செய்யும் பொழுது ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகிடும் நம்மளை இறைவன் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கார் நவகிரக அரசர்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்காங்க அப்போ நீங்கள் உண்மையாகவே நல்லபடியாக இருக்கும் பொழுது அந்த எதிரிகள்னால் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டே வாங்க ஒருவேளை பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பின்னாடி உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும்தான் பண்ணுறோம் நண்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் உங்களுக்கு சொல்கிறதுக்காக காத்துட்ருக்கேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சேதுநாராயணன் நன்றி வணக்கம்